கந்தலட்சுமியை விடப்படாது. லப ஓ ராஜா, ஓ கனகுப்பிள, என்னப்பா உன்னை தேடி தேடி என் காலெல்லாம் தேஞ்சு போச்சு. போ மாசா மாசம் அஞ்சாம் தேதி ஆனா உங்க அப்பா கொடுக்கற 200 ரூபாய் வாங்கி கையில போட்டுக்கிட்டு யோ முன்னாடி வந்து நந்தி மாறி நிக்கிறேன்ல, இந்த 5ஆம் தேதி எனக்காக ஹாஸ்டல்ல வெயிட் பண்ண கூடாதுங்களோ? வெயிட் பண்ணலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு பாத்து காட்சி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆமா, காட்சி படம், ஏ படம், அந்த படம் சுத்து கொடுத்து வச்சவன். சரி வாங்க, ஹாஸ்டல்ல சாப்பிட்டுட்டு போலாம். ஐயோ எனக்கு வேணாம் சாமி, நான் வழக்கமா சாப்பிடற இடத்துல சாப்பிட்டுக்கிறேன், நீ போ. ஆமா, வர்ற தடவை எல்லாம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களே, இன்னைக்கு நான் உங்க கூட தான் சாப்பிட போறேன். வந்து சாப்பிடு, ஒரு தடவை சாப்பிட்டா விடாது. சரி வாங்க, சைக்கிள் வாங்க. சாமி ஐயா வணக்கம், வாங்க வாங்க வாங்க. சௌரியமா சமைக்க மாட்டேன். தம்பி யாரு? அட எங்க ஓனர் பையன். யா இங்க தங்கி படிக்கிறான்னு சொல்லல. தம்பி நான் சொன்னேன், தி கிரேட் மாடசாமி ஹோட்டல். ஏதோ 4 பேருக்கு சமைச்சு போட்டு வயிற்ற கழுவிக்கிட்டு இருக்கேன், அப்படி எல்லாம் ஒண்ணு பெரிய ஹோட்டல் இல்லீங்க. ஐயோ உங்க ஹோட்டல்ல சாப்பிட்டாலே வியாதி எல்லாம் பறந்துருமே. தம்பி ஹாஸ்டல்ல நினைச்சு வெட்டப்படாத, வேணுங்கிறத வெச்சு. தேவி அம்மா சீரோடி மாமா, சீக்கிரம் மாமா, உங்களுக்கு சாப்பாடு போடு போடு, நல்லா கவனிமா. என்னம்மா சௌரியமா? கூட்ட பட்டு ஊறுக்காய வெட்டு, சோத்தை தட்டு. நான் இங்க தம்பிய கவனி. ஓஹோ வண்டர்ஃபுல். சாம்பார் சாம்பார் இந்தாமா. சாம்பாரை எங்க ஊத்துற? நீ சோத்துல ஊத்து. ராஜா சாப்பாட்டுல உட்கார்ந்தா நல்லா ரசிச்சு சாப்பிடு. ராத்திரில ஏ சினிமா பார்த்துட்டு இங்க வந்து புத்திய செதற விடாத. நினைக்கிறீங்க? நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். நீ சோத்த வச்சு மங்களம் உண்டாகட்டும். அம்மா கொஞ்சம் பொரியல் கொண்டாமா. இன்னும் கொஞ்சம் போடு. தப்பாவே நினைக்க மாட்டேன். ஏன் இப்படி அடம்பிடிக்கிற? மருந்து குடிய. அப்பா இங்க வந்துட்டோமா? சாப்பாடு ரொம்ப பிரமாதம். மாடசாமி ஐயா, தந்தி இன்னமா உங்க ஹோட்டல தான் சாப்பிட போகுது. அப்படின்னா ஹாஸ்டல் சாப்பாடு எனக்கு பிடிக்கலையா? நல்லா சமைச்சு போடுங்க. நல்லபடியா கவனிச்சுக்கோ, நல்லா கவனிச்சு. கோழியுமா தம்பிக்கு நல்லா பிடிக்கும் ஐயா? அப்படி எல்லாம் ஸ்பெஷலா ஒண்ணும் செய்யறது இல்லைங்க. விரும்பி கேக்குறாங்க, சமைச்சு கொடுத்துட்டா போகுது. சமையல் டிபார்ட்மெண்ட் ஒத்துக்கிட்டே அப்புறம் என்ன ஐயா? இந்த 5 ரூபா. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லவா பரபடி. கண்ணு முகத்துல தானே இருக்கு, முன்னாடி பார்த்துவா இல்ல முதுகு பக்கம் திரும்பிடும். என்ன என் கை வருஷம் அந்த மாதிரி தெரியாம எடுத்ததுக்கு என்ன சார் இப்படி மறைச்சு? அண்ணன் பேச்சுக்கு பதிலா பேசுறேன். சப்போட்டா அண்ணன் யாரு? ஆப்பிரிக்கா இறக்குமதியா? கிண்டலா, இழுத்து பிடிச்சா எலும்பு என்னன்னு கேட்கும், நொறுக்கிடுவேன். தம்பி இவங்களை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கு, என்னத்துக்கு இவங்க கிட்ட தகராறு? வா போலாம். பாரசாமி. ஆமா காளி. ஆமா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? வாங்கின கடனையும் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிற, வட்டியை கேட்டா அதுக்கும் வழி இல்ல. எல்லாத்தையும் சேர்த்து ஏப்போக்கலாம். அப்படி சொல்லாது, என் தலை அடகு வச்சாவது கடனை தீர்த்துறேன். உனக்கு தர வேண்டிய அசலையும் வட்டியும் பைசா விடாம கணக்கெழுதி வச்சிருக்கேன். நானும் ஒரு கணக்கோட தான் இவ்வளவு பணத்தையும் கடனா கொடுத்துருக்கேன்.